எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரம் செலவாகும், நாம் உபயோகிக்கும் மின் சாதனங்களுக்கு எவ்வளவு மின்சாரம் செலவாகிறது என்ற மின் விழிப்புணர்வு இல்லை, எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரம் செலவாகும்னு தெரிஞ்சுக்கோங்க. 150 வாட்ஸ் திறன் கொண்ட ஃப்ரிட்ஜ் தினமும் 12 மணி நேரம் இயக்கினால் மாதம் 54 யூனிட் செலவாகும். 2650 வாட்ஸ் திறன் கொண்ட 1.5 டன் ஏசி தினமும் 5 மணி நேரம் உபயோகப்படுத்தப்பட்டால் மாதம் 398 யூனிட் செலவாகும். 100 வாட்ஸ் டிவி தினமும் 12 மணி நேரம் ஓடினால் மாதம் 36 யூனிட் செலவாகும். 750 வாட் திறன் கொண்ட அயன் பாக்ஸ் தினமும் 1 மணி நேரம் உபயோகித்தால் மாதம் 22.5 யூனிட் மின்சாரம் செலவாகும். 15 வாட்ஸ் கொண்ட 2 CFL பல்புகளை தினமும் 5 மணி நேரம் உபயோகித்தால் மாதம் 4.5 யூனிட் மின்சாரம் மட்டுமே செலவாகும். 400 வாட்ஸ் வாஷிங் மிஷின் தினமும் 1 மணி நேரம் உபயோகித்தினால் மாதம் 12 யூனிட் செலவாகும். 500 வாட்ஸ் மிக்சி தினமும் 1 மணி நேரம் உபயோகித்தால் மாதம் 15 யூனிட் மின்சாரமும் செலவாகும். 75 வாட்ஸ் திறனுள்ள 2 மின்விசிறி தினமும் 8 மணி நேரம் ஓடினால் மாதம் 36 யூனிட் செலவாகும். 300 வாட்ஸ் பெட் கிரைண்டர் தினமும் 1 மணி நேரம் உபயோகித்தால் மாதம் 9 யூனிட் மின்சாரம் செலவாகும். 40 வாட்ஸ் திறன் கொண்ட 2 டியூப்லைட்கள் தினமும் 5 மணி நேரம் எரிந்தால் மாதம் 12 யூனிட் செலவாகும். 60 வாட்ஸ் பல்புகள் தினமும் 5 மணி நேரம் எரிந்தால் மாதம் 18 யூனிட் செலவாகும். 200 வாட்ஸ் ஏர் கூலர் என்றால் மாதம் 30 யூனிட் செலவாகும். 200 வாட்ஸ் கம்ப்யூட்டர் தினமும் 1 மணி நேரம் இயங்கினால் மாதம் 6 யூனிட் மின்சாரமும் செலவாகும். 740 வாட்ஸ் குதிரை திறனுள்ள பம்பு மோட்டார் தினமும் 1 மணி நேரம் ஓடினால் மாதம் 22 யூனிட் மின்சாரம் தேவைப்படும். 7 வாட்ஸ் திறனுள்ள மொபைல் பேட்டரி சார்ஜ் தினமும் 1 மணி நேரம் பயன்படுத்தப்பட்டால் மாதம் 0.21 யூனிட் மின்சாரம் காலியாகும்.